சந்திரயான் 3 விண்கலத்தின் உந்து விசை கலனிலிருந்து லேண்டர் வெற்றிகரமாக பிரிந்தது. இஸ்ரோ அறிவிப்பு. சென்னையில் 15 நாட்களாக ஒரே இடத்தில் வாகனங்கள் நின்றால் பறிமுதல் செய்யப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆணை. சிவசங்கர் பாபா மீதான விசாரணை தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீட் விவகாரத்தில் கவர்னரை கண்டித்து 20ஆம் தேதி நடைபெறும் திமுக உண்ணாவிரதம். அமைச்சர்களும் பங்கேற்க முடிவு. இந்தியா கூட்டணியை கண்டு மிரண்டுள்ளனர் பாஜக. திமுக எம்பி கனிமொழி பேச்சு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் இன்று முதல் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. நாங்குநேரி சம்பவத்திற்கு மாமன்னன் தான் காரணம் என்று சொல்லி திசை திருப்புகிறார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் ஆவேசம். வெம்பக்கோட்டையில் நடந்து வரும் அகழாய்வு. தங்கத்தாலி கண்டெடுப்பு. இரட்டை பாதை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு. சென்னை ஹைதராபாத் இடையே ரயில் பயண நேரம் குறைகிறது. காங்கிரஸ் அரசு மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளது. கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை விமர்சனம். 2047க்குள் இந்தியா வல்லரசாக மாறும். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. அருங்காட்சியகம் பெயர் மாற்றம். நேருவின் செயல்கள்தான் அடையாளம், பெயர் அல்ல என ராகுல் காந்தி கருத்து. நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் உலகம் முழுவதும் 375 கோடி ரூபாய் வசூல். ஆப்கானிஸ்தானில் அரசியல் கட்சிகளுக்கு தடை. தாலிபான்கள் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.